எதிரும் புதிரும் துறைகிறது. மழை அளவை எதை வைத்து கணிக்க முடியும்? யார் இதை கணிக்க முடியும்? எந்த அளவுக்கு அறிவியல் முன்னேறி இருக்கிறது? அறிவியல் முன்பு இருந்ததா, இனிமேல் இன்னும் வளர வேண்டுமா? இதை பற்றி பேசும் திரு ராமச்சந்திரன். மழையை கணிப்பது, புயலை கணிப்பது, இந்த அறிவியல் கடந்த காலங்களில் இல்லாததை விட இப்போது நன்றாக இருக்கிறது, சரிதானே? இல்ல, தவறு. அதாவது இப்போ இவங்க சொல்றது எல்லாமே வந்து வெதர் ரிப்போர்ட்டிங், நாட் ஃபோர்காஸ்டிங். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்கள வந்து நான் குத்தம் சொல்லலை, அவங்கள வந்து இழிவுபடுத்துறேன். ஒரு டிப்ரெஷனோ ஒரு ஃபார்மேஷனோ வந்ததுக்கு அப்புறம் தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஃபோர்காஸ்டிங்கே இல்லை. அவங்களோட லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் எல்லாமே நியூமரிக்கல் பேஸ்ட், கரெக்டாக ஒரு ஒரு தவறான இது முன்னுதாரணமாக இருக்கும். ஆனால் அது அதுதான் கரெக்டு. கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரியே, ஒரு 10 சீட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு சீட் எடுன்ற மாதிரி தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, நியூமரிக்கல் டேட்டாவில் வந்து இந்த நியூமரிக்கல் ஃபார்ம்லாம் வந்து இந்த இயரோட மேட்ச் ஆகுது, அதனால 5 ல் 7 ப்ராபபிலிட்டியில் 3 ப்ராபபிலிட்டி இதுக்கு வர்க்கு, இன்னொன்றுல 10 ல் 7 வருது, இன்னொன்றுல 9 ல் 3 வருது அப்படின்னா எடுத்து இத்தனை ப்ராபர்ட்டிஸ்னாலும் இந்த ப்ராபர்ட்டினாலும் 35%, இந்த ப்ராபர்ட்டினாலும் 45% இப்படின்னு போய் டோட்டலாக தே அரைவோட ரிசல்ட்டு. இட்ஸ் இஸ் நாட் அட் ஆல் சயின்ஸ். ஏன்னா க்ளோஸ் எண்ட் டேட்டாவில் வந்து ப்ராபபிலிட்டி தியரி ஒர்க் பண்ணும். இது ஓப்பன் எண்ட் டேட்டா, 100 இயர்ஸ் டேட்டான்றது ஒன்றுமே கிடையாது. வெதரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் வருஷமாக இந்தியாவில் வந்து பருவமழை நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கு. இட்ஸ் எ யூனிக் நேஷன், எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து ஒரு யூனிக் பிளேஸ். என்னென்னா 2 பருவமழையே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து பாரம்பரியத்தில் இருந்திருக்க அதை வந்து யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஐஎம்டிக்கு வந்து தே ஹாவ் அ டை அப் வித் WMO அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ், அதனால தே ஹாவ் டு பி இந்த நார்ம்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. அதை வந்து அவங்களை பிளேம் பண்ணுற கூட தென்மேற்கு பருவமழையும் கிடைக்கிறது, வடகிழக்கு பருவமழையும் அது கம்மி, இந்த மாதிரியே கிடையாது. இந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன், அந்த பெரிஃபரி வந்து நான் அந்த டிக்ளரேஷன் டேட்டா சொல்கிறேன் இல்லையா, அந்த டேட்டாவோட மெர்ஜ் ஆகும். எப்போ வந்து அந்த டேட்டா வந்து ப்ளஸ் ஃபேக்டரில் இருக்கோ அப்போ வந்து நார்த் தமிழ்நாடு சவுத் ஆந்திராவில் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இன்டீரியர் கர்நாடகாவில் கிடைக்கும், கேரளாவில் சவுத் கேரளாவில் கிடைக்கும். பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளவுட் பேட்டர்ன் சேட்டலைட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கிளவுட் வந்து என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனோட ஒரு பெக்குலியர் அமெண்ட்மெண்ட்டு. ரெண்டாவது, நம்ம வி ஆர் வெரி க்ளோஸ் டு ஈக்குவேட்டர், 13 டிகிரி சென்னையே ஈக்குவேட்டர்லேருந்து 13 டிகிரின்றது ரொம்ப ஷார்ட். ஸோ அந்த ரீஜனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு மழையோட ஃபேவரபிள் உண்டு. பட் அதே நேரத்தில் ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறதுனால சூரியனோட பாதிப்புலேருந்தும் நம்மளுக்கு உஷ்ணமும் ஜாஸ்தி. சரி, நீங்கள் சொன்னீங்க கணிப்புகள் பற்றி சொன்னீங்க, அதிநவீன சேட்டலைட்ஸ் செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டுள்ளன, ரேடார்கள் பயன்படுத்தப்படுகின்றன, உலகம் முழுக்க எந்த விதமான அறிவியல் சாதனங்கள் இருக்கின்றனவோ அவற்றில் பெரும்பாலானவை நமது இந்திய வானிலை ஆய்வாளர்களிடமும் இருக்கின்றன. ஒரு அமைப்பு உருவாகிறது வங்கக்கடலில் அல்லது அந்தமான் பகுதியில், இவ்வளவு வரும்போது உடனுக்குடன் அது சொல்லப்படுகிறது, தகவல் தரப்படுகிறது, எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அறிவியல் முன்னேறவில்லை என்று சொல்கிறீர்கள்? முன்னேறவில்லைன்றது நான் சொல்லலை, ஒன்றுவானாதான் சொல்ல விடுறாங்க. இப்போ வந்து சேட்டலைட் வந்து அட்வான்ஸ் சேட்டலைட்ஸ் வந்து முன்னே இருந்ததை விட இப்போ ரெசல்யூஷன் ஜாஸ்தி, அந்த மாதிரி தான் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. தவிர இப்போ வந்து அடுத்த மாதம் வரப்போகிறது நீங்கள் சொல்கிற அளவுக்கு சேட்டலைட் சிஸ்டம் கிடையாது. ஒரு சிஸ்டம் உருவாகிருக்கு, அந்த சிஸ்டத்தோட ரெசல்யூஷன் என்ன, அதை சுற்றி இருக்கிற டிஸ்டர்பன்ஸஸ் என்னன்னு பார்த்து சொல்கிறாங்க. பட் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ போன டிப்ரெஷனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, புயல் ஆகிறது புயலாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 11th hour புயல் கிடையாது புயல் கிடையாது 4 வாட்டி சொல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா புயல் பாதிப்புனா மக்கள் பேனிக் ஆகிடுவாங்க, அரசாங்கத்துக்கு பெரிய ப்ரெஷர் வந்துடும், அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் கூட அந்த ஃபோர்காஸ்ட் இருக்கு. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ வந்து போன வருஷம் விசாகப்பட்டினத்தில் ஒரு புயல் வந்தது, அவங்க வந்து விசாகப்பட்டினத்து புயலை பற்றி அக்டோபர் 1st week கூட பேசலை, 8th தேதிக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பித்தாங்க. வேற 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். அப்போ விச் இஸ் எ பெட்டர் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். நீங்கள் சொல்கிறீர்கள் 1 ஆண்டுக்கு முன்னாலேயே வானிலை கணிக்க முடியும் அப்படி? 1 ஆண்டுகள் இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே. சரி, எப்படி முடியும்? அதுதான் நம்மளுடைய வேதிக் அஸ்ட்ரானமியில் வந்து ஜியோசென்ட்ரிக் ஸ்டடி, அதாவது பூமியை மையமாக வைத்து ஜோடியாக்கில் இருக்கிற ஸ்டார்ஸும் சரி, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பிளானட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து அற்புதமாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எடுத்து இந்தந்த சமயத்தில் இந்தந்த பாதிப்புகள் வரும், இந்த பாதிப்புகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம எவேஷன் தான் எடுத்துக்கோமே தவிர அந்த பாதிப்பை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து அப்படி தான் இந்த இப்போ நவம்பர் 13th தேதியிலேருந்து 18th தேதிக்குள்ளே புயல் இருக்குன்றத போன வருஷம் டிசம்பர் 10th தேதி என்னுடைய ஃபோர்காஸ்ட் பப்ளிஷ் ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய சாதி கூட நான் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணல, இருக்கிற ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து ஐ ரீச் ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக சொல்ல முடியுது.
ஸோ இந்த ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப உபயோகமானது. இதை கணி இதை யூஸ் பண்ணாத வரைக்கும் 100-500 வருஷம் ஆனாலும் நாசாவோ சரி இல்லைனா ஐஎம்டியோ சரி 15 நாளுக்கு மேலே ஃபோர்காஸ்ட் தாண்ட முடியாது. இப்போ இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இதை இதை தவிர பர்ஃபெக்ட் சிஸ்டமே கிடையாது. அவங்க இன்னைக்கு யூஸ் பண்ண நாசாவுமே வந்து வருஷா வருஷம் வந்து இது பண்ணுறாங்க, தட் இஸ் ஹரிக்கேன் ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் பயங்கர ஃப்ளாப் அவங்களது. நோபடி கேன் ஃபோர்காஸ்ட் ஹரிக்கேன்ஸ் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாரு நாசாவோட ஹெட். எங்களால் முடியலன்னா யாரால முடியலன்னு சொல்றது வந்து ஒரு தோல்வியோட தங்களுடைய சயின்ஸ் தவறுன்றது ஒத்துக்கொள்ள மனால் சூறாவளிகளை கணிக்க முடியுமா? நிச்சயமா கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் இருந்ததுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். கடைசியாக வந்து ஹரிக்கன் கொடுத்துருக்கேன். இப்போ ஹரிக்கன் வந்து ட்ரிஃப்டிங் ஃப்ரம் பாஸ்டன்லேருந்து டுவர்ஸ் ஈஸ்ட் அயர்லாண்டுக்கிட்ட போயிட்டு இருக்கு. அதை பற்றி நான் கொடுத்துருக்கேன். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாமே வந்து இப்படி தான் நிர்ணயம் அப்படின்னு. என்ன வேறுபாடு இப்பொழுது அறிவியல் என்று சொல்லப்படுகின்ற அறிவியலுக்கும் நீங்கள் சொல்கின்ற நம்முடைய பண்டைய அறிவியலுக்கும் என்ன வேறுபாடு? அறிவியல்ன்றது வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு முதலையே நாங்கள் தோத்து போயிட்டோம்னு ஒத்துக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன் ஷுட் ஹாவ் எ காம்பிடன்ஸ். அந்த காம்பிடன்ஸ் இல்லை எங்ககிட்ட. ரெக்கார்டிங் இப்போ வந்து ஒரு துப்பறிகிறதுக்கு வந்து நாயை உபயோகப்படுத்துகிறாங்க, வாசனையமாக வந்து இது பண்ணுறாங்க, வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இன்னி வரைக்கும் ஒரு டாகை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தே டோன்ட் ஹேவ் எக்யூப்மெண்ட். அந்த விஷயம் அந்த விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இல்லை. டாக் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் டாகுக்கு இருக்க சென்சாரை வந்து இங்கே கேப்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்டர்னல் அது வந்து ஒத்துக்கிட்டதுனால தான் இன்னி வரைக்கும் டாக் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு அனிமல்ன்றதை மறந்து போய் டாகை ட்ரெயின் பண்ணுறாங்க. இது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றத என்னைக்கு ஒத்துக்கிறாங்களோ தென் தே வில் ஸ்டார்ட் யூஸிங் திஸ் அஸ் அ இம்பார்ட்டன்ட் டூல். இதை யூஸ் பண்ணாத வரைக்கும் அவங்களோட நியூமெரிக்கல் டேட்டா பேஸ் வந்து உபயோகமே படாது. அதுதான் ரொம்ப ட்ராஜடி. அதாவது இதை வந்து ஜியாலஜிஸ்ட் இப்போ ஒத்துக்கிட்டாங்க. அவங்களோட இத்தனை வருஷத்து ஆராய்ச்சி, பூகம்ப ஆராய்ச்சி எல்லாம் விடலுக்கு விட்ட நீர். நீங்கள் சொல்றீங்க எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆமாம், அதாவது வெளிப்புற பாதிப்பு வானிலையுடைய இயக்கங்களில் இருக்கு. எந்த வெளிப்புற? நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்க பிளானட்ஸ் அண்ட் நம்ம செலஸ்டியல் கிரக அமைப்பு பாதிப்பு தருகிறது. ஆமாம், இன்டர் பிளானட்டரி ஸ்ட்ரகிள், பல்வேறு கிரகங்களுடைய சுழற்சி, அதற்கு இடையே இருக்கின்ற புவியீர்ப்பு விசை, இவையெல்லாம் இங்கு புயல்கள் உருவாவதை முன்பே புயல்கள் பாதிப்புகள் எல்லாமே ஒரு சின்ன சொல்கின்றன. ஆமா, முன்கூடி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை 100 வருஷங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுதான் முக்கியமான. நம்ம அடுத்த வருஷம் என்னாவும் சொல்லுங்க. அடுத்த வருஷம் ஒரு பயமுத்துறதுக்கான விஷயம் இல்லை, பட் உண்மையான விஷயம் ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் ஆரம்பித்து ஆகஸ்ட் முதல் வாரத்துக்குள்ள சுமத்ரா ஒட்டிய இருக்கிற கடற்கரை ஒரு பெரிய பூகம்பம் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பூகம்பம் வந்து சுனாமியை பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு பூகம்பம். அதை பற்றி இப்போ தான் நான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன், டேட்டா எழுதிட்டுருக்கேன். பட் நிச்சயமாக அந்த டேட் இதுவாக இருக்குது. அந்த பூகம்பமோட சைக்கிளிக் ஈவெண்ட்ஸ் வந்து இயர் ரெண்டு வரைக்கும் இருக்குது. இதே போல் மற்றும் ஒரு பூகம்பம் வந்து சென்ட்ரல் பசிஃபிக்கில் இருக்க சான்சஸ் உண்டு. அந்த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாதிப்புகள் முதல் பாதிப்பு வந்து ஜூலை கடைசி வாரத்துலேருந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில். அந்த பாதிப்பை பற்றி தீர்மானமாக செய்து நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியாவது வார்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் ஜூலை அடுத்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மத்தியில் ஒரு நிச்சயமாக ஒரு நிலநடுக்கம் வரும் என்று சொல்கிறீங்க. அதுதவிர மழை எப்படி இருக்கும் அடுத்த ஆண்டு? மழை நல்லா இருக்கும், எக்ஸஸ் மழையாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும்? தென்மேற்கு பருவமழை எக்ஸஸாகவே இருக்கும். ஆகஸ்டெல்லாம் நல்ல மழை கொடுக்கும். இன்ஃபேக்ட் தென்மேற்கு பருவமழை வந்து மே எண்டில் ஆரம்பிச்சிடும், கரெக்டாகவே ஆரம்பிச்சிடும். தென் ஆகஸ்ட்டில் நல்ல மழை இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்குது. செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் புயலோடு முடியும், முடியாது. புயல் அந்த தேதியில் ஒரு புயல் இருக்குது. செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஈல்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் காற்றுடன் கூடிய மழை, நடுவில் நல்ல மழை இருக்குது. இன்ஃபேக்ட் நார்த் வெஸ்ட்டெல்லாம் வெள்ளம் வரக்கூடிய மழை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் பஞ்சாப் ஹரியானா அண்ட் இதிலெலாம் மழை கம்மி. ராஜஸ்தானில் எக்ஸஸ் மழை, பட் பஞ்சாப் ஹரியானா அங்கே அந்த ரெண்டு ஸ்டேட் மட்டும் ரொம்ப பாதிப்பு இருந்தது. அந்த பாதிப்பெல்லாம் வைப் அவுட் ஆகும். ரொம்பவே போன வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? வடகிழக்கு பருவமழை மிதத்துக்கு மேலே இருக்கும். அண்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் நல்ல மழை கொடுக்கும் நம்மளுக்கு. அடுத்த ஆண்டு நல்ல மழை இருக்கும். நல்ல மழை இருக்கும். சரி, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை ஒரு குறிப்பிட்ட நாளில் துவங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளில் வடகிழக்கு பருவமழை துவங்குமா? தப்பு, அது அவங்க சொல்கிற மெத்தடே தப்பு. அது என்னென்னா அதுதான் சொல்ல வரேன். இந்த வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் முதல் வாரத்திலேயே வடகிழக்கு பருவமழை துவங்கி விட்டது. அவங்க ஒத்துக்கலை. அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வீரியமான காற்று ஃப்ளோ இருந்தால் தான் வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லிட்டு அக்டோபர் 28ஆம் தேதி தான் வந்ததை ஒத்துக்கிட்டாங்க. காற்றுடைய திசை எவ்வாறு மாறுகிறது என்பதற்கு ஒரு நாள் இருக்கிறது அல்லவா?
அப்படி கிடையாது. இவங்க அதோட தீவிரத்தை தான் எடுத்துக்கிறாங்க. திசை மாறுறதுன்ற ஒரு டேட்டுன்றது வந்து என்னன்னா சம்மர் ஈக்குனாஸ் விண்டர் ஈக்குனாஸ் சம்மர் சாலிடைஸ் விண்டர் சாலிடைஸோட பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்வுகள் வந்து சரியா இருக்கும்போது காற்றின் திசை அது பிரகாரம் தானே மாறணும். இவங்க அதையும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. தே இந்த பர்டிகுலர் ஸ்பீடில் இத்தனை நாட் ஸ்பீடில் விண்டு இருந்தால் தான் திசை மாறுச்சுன்னு எடுத்துப்போம் அப்படின்றத. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த செவன்த்து லெவன்த்து இருக்கிற ஃபோர்காஸ்ட் வந்து மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் சென்டரில் வந்து அந்த டிப்ரெஷன் வந்து கடலூர்கிட்ட கிராஸ் பண்ணி அரேபியன் சீல போயிட்டு இன்னொரு சிஸ்டமாக ஃபார்ம் ஆகி ஏமன் கிட்ட போகும்னு சொன்னாங்க. பட் இந்த டோட்டலாக இட் ஹஸ் மூவ் டுவர்ட்ஸ் பங்களாதேஷ். அவங்களுக்கே இட் வாஸ் எ ஷாக்கிங் இது. பட் என்ன சொன்னால் அவங்களோட சிஸ்டமில் வந்து இட் ஹஸ் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ். அது பிரகாரம் தான் என்ன இப்பொழுது அறிவியல் கண்டுபிடிப்பு அதனுடைய ஆய்வுகள் அதனுடைய விசாரணைகள் இவையெல்லாம் என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை இருக்குது? அவங்க வந்து ஒரு செட் மைண்ட் செட்டோட ஒரு செட் பண்ண இப்போ சாஃப்ட்வேர் சப்போர்ட்டர் தான் டேட்டா பேஸ் தான். இல்லை மென்பொருள் வந்து சமீபத்தில் வளர்ந்தது ஆனால் தொடர்ந்து அறிவியல் ஆய்வுகள் வானிலை ஆய்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பே ஆஃப் பெங்காலில் ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்தியன் ஓஷனில் ஒரு சிஸ்டம் இருக்குது, மிட்லேண்டில் சைனாவில் அண்ட் ஆப்கானிஸ்தான் ரஷ்யா இதில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுது. ஒரு ஸ்னூக்கர் டேபிளில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பால்ஸ் மாதிரி ஒரு பாலை வந்து அடிக்கும்போது அது கேனனில் இன்னொரு பாலை டச் பண்ணி நாலு பாலை டிஸ்டர்ப் பண்ணும். பட் இது வந்து எந்த பாலில் ஃபோர்ஸ் அப்ளை ஆக போகிறதுன்றது அவங்களுக்கு தெரியாது. உலகத்தின் வெவ்வேறு இடங்களில் புயல் சின்னங்கள் இருந்தாலும் அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஆனால் எந்த சிஸ்டம் பவர்ஃபுல் ஆகும், எந்த சிஸ்டம் எந்த சிஸ்டத்தை பாதிக்கும்ன்றது இவங்களால் ஒன்றும் கணிக்க முடியும். எப்படி தொடர்புடைய சொன்னீங்க? இப்போ சொன்னீங்க ரஷ்யாவில் உருவாகின்ற ஒரு புயல், நமது சென்னைக்கு அருகே உருவாகின்ற ஒரு வங்கக்கடலில் உருவாகின்ற புயல், அல்லது வேற ஏமன் நாட்டுக்கு அருகே உருவாகின்ற புயல், இவையெல்லாம் எவ்வாறு ஒன்றிணைந்தவை? ஒன்றிணைந்தால் இந்த ப்ரெஷர் சிஸ்டம் தானே. இட் இஸ் லைக் ஒன்று ஒன்று எப்படி கிராவிடேஷன் போல ஒரு மேக்னெட் வந்து நாலு மேக்னெட் பிடிச்சி எழுத்துட்டு இருக்க மாதிரியா ஒன்று ஒன்று பிடிச்சி எழுத்துருக்கல. எந்த சிஸ்டமோட ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாது எந்த சிஸ்டமோட ஸ்ட்ரென்த் வீக் ஆகுதுன்றது இவங்களை ஸ்டடி பண்ணுறதுக்கு டேட்டா இல்லை. தட் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு த ஆர்பிட் ஆஃப் மூன். அந்த மூன் வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு சைன். நவீன வானியல் ஆய்வில் நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த பல்வேறு விதமான பல்வேறு இடங்களில் இருக்கின்ற புயல் சின்னங்களை ஒன்றிணைத்து ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கான தொழில்நுட்பம் இல்லையா? இருக்கு. பட் அவங்க வந்து அந்த தொழில்நுட்பத்தில் இருக்க குறையே வந்து அவங்களால எந்த சிஸ்டம் பவர்ஃபுல் ஆகும்னு சொல்ல முடியல. அவங்க எதிர்பார்க்குற சிஸ்டம் பவர்ஃபுல் ஆகாமல் ரைட் ஆப்போசிட் சிஸ்டம் பவர்ஃபுல் ஆகும்போது அவங்களுக்கு அவங்களோட கணிப்புகள் உங்களால் முடியுமா? என்னால் அதுதானே சொல்கிறேன். என்னோட சிஸ்டம் வந்து அதையே டிபெண்ட் பண்ணுறதே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த லொக்கேஷனில் தான் பிரச்சனை இருக்குது, அந்த லொக்கேஷன் பிரச்சனையே கிடையாது. அதனால் இந்த லொக்கேஷனை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். இந்த சீசனில் எப்படி இருக்குது அப்படின்றது. அதனால தான் என்னால் போன வாட்டி நான் வந்து மசூலிப்பட்டினம்னு கொடுத்துருந்தேன். 150 கிலோமீட்டர் தள்ளி விசாகப்பட்டினத்தில் சைக்ளோன் போச்சு. எப்படி அவ்வளோ நெருங்கி வர முடிஞ்சது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி? தெர் இஸ் அ சிஸ்டம் இன் பிளேஸ். அதுதான் முக்கியம். இப்போ கூட நான் வந்து நவம்பர் 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே இருக்க புயல் காரைக்காலிலேருந்து சென்னைக்குள்ளே புயல் கறக்கும்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சொல்லும்போது தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கடலூர்லேருந்து மகாபலிபுரம் இன்னும் நெருக்கியிருக்கேன். அதே கேப் தான், பட் இன்னும் ஷார்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குறிப்பு முன்னாடியே சொல்லக்கூடியதுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற ஆங்குலர் பிளேஸ்மெண்ட்லாம் மாறவே மாறாது. இந்த சமயத்தில் சூரியன் வந்து 12 டிகிரி மைனஸில் இருக்குது, சந்திரன் வந்து 0 டிகிரிஸில் இருக்குது, ஆர் -18 டிகிரிஸ் இருக்குது அப்படின்றத மாறாது. அதை நான் யூஸ் பண்ணுறேன். பட் சந்திரன் வந்து 18 டிகிரிலேருந்து இப்போ ப்ளஸில் போக போகுது. இப்போ -18லேருந்து -15, -12 அப்புறம் -2 அப்படின்னா போகுது. இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபிள் ஃபார் த சிஸ்டம் டு மூவ் அப்வர்ட் இன் த ஓஷன். நீங்களே சொன்னீங்க நீங்கள் ஒரு ஓராண்டுக்கு முன்னால் கணித்தபோது இப்பொழுது வரப்போகின்ற புயல் எப்படி போகும் என்பதை துல்லியமாக கணிக்கவில்லை, சமீபத்தான் கணித்தீர்கள். ஏன் நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள்? எங்க இல்லை, நான் வந்து சொல்லிருக்கிறதுல ஷார்ட்ஹேண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். காரைக்கால்லேருந்து சென்னைன்னு சொன்னதை அந்த லொக்கேஷனில் கடலூர்லேருந்து மகாபலிபுரம்னு சொல்லியிருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் நெருக்கியிருக்கேன், இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நாட் நான் மாற்றிக்கல. இப்போ நான் காரைக்கால்லேருந்து சென்னைன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து நெல்லூருக்குள்ளே நான் சொல்லியிருந்தேன்னா நான் மாற்றிக்கொள்வது அப்படி இல்லை. இதுலேயே தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப லிமிடேஷன்ஸ் உண்டு. எங்கிட்ட டேட்டா கிடையாது, சில டேட்டாக்கு நான் விரும்புகிற டேட்டாக்கள் கிடையாது, சில அலைன்மெண்ட்ஸ் பற்றி ஸ்டடீஸ் நிறையா தேவைப்படுறது. ஸோ அதெல்லாம் எங்கிட்ட இல்லாத போது நான் தனி மனுஷனாக பண்ணுறதுல இது பெரிய ஒரு ஒரு மைல்கல் நான் ரீச் பண்ணுறதுன்றது என்னோட அபிப்பிராயம். இப்போது வரப்போகின்ற ஒரு புயல், அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் இறுதியில் கொஞ்சம் மழை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, டிசம்பர் மாதம் மத்தியில் ஒரு 7-12-13 தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் டிசம்பர் மாத 3வது வாரம் 20-25 தேதிகளில் இருக்கும்னு சொல்லுங்க. இந்த காலங்கள் எல்லாமே அதிக அளவுக்கு மழையை தமிழகத்திற்கும் சென்னைக்கும் கொடுக்கக்கூடும். ஆமாம், நிச்சயமாக. இது நீங்கள் கடந்த ஆண்டே கணித்தீர்கள். ஆமாம்,
கொடுத்துருக்கேன். அதாவது டிசம்பர் ஜனவரி 27 வரைக்கும் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு மன்றம் .com வெப்சைட்டில் இன்றைக்கும் இருக்குது, யார் வேணாலும் பார்க்கலாம். தமிழ்நாடு மன்றம் .com அப்படின்ற வெப்சைட்டில் டிசம்பர் 19ஆம் தேதி போஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே இந்த வருஷமும் 2016-17 உண்டான ஃபோர்காஸ்ட் வந்து டிசம்பருக்குள்ளே போஸ்ட் ஆகிடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு வருஷத்துக்கு சொல்கிறது முக்கியம் இல்லை, 100 வருஷத்துக்கு கணிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. அது வந்து அரசாங்கத்து கிரகங்களின் அசைவுகள், கிரகங்களின் முன்னேற்றங்களை வைத்து ஆய்வு செய்கிறது. ஆமாம், இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய டூல். இன்டர்நேஷ்னலி வந்து இதை வச்சு இந்தியா வந்து பெரிய கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. இது இதில் என்ன பயன் கிடைக்கும் நினைக்கிறீங்க? இப்போது குறிப்பாக எடுத்துங்களேன், வந்து ஏர்லி கோல்டு வார் சுச்சுவேஷனில் வந்து SR-71 ஒரு பிளேன் வந்து அமெரிக்கா டிசைன் பண்ணாங்க. அந்த பிளேன் வந்து வெரி ஹை ஆல்டிடியூட், லிட்ரலி சொல்லப்போனால் சேட்டலைட்டு போகக்கூடிய ஹைட்டில் பறக்கக்கூடிய ஒரு பிளேனு. அந்த பிளேனை வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணது வந்து ரஷ்யாவில் வந்து அந்த சீசனில் வந்து ஹார்வெஸ்ட்டாக ரொம்ப ஃபெயிலியர் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கணிப்பு வந்து ரஷ்யாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால உலகத்தில் இருந்த ஃபுட் கிரெயின்ஸ்லாம் பாக்கெட் பண்ணிட்டாங்க. அதனால் ரஷ்யாவில் வந்து பெரிய ஷார்ட்ஃபால் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இருந்தது. தே ஹாவ் டு பே ஹெவி ப்ரைஸ் டு இம்போர்ட் ஃபுட்டு. ஸோ இது வந்து இஸ் அ இன்டைரக்ட் வே ஆஃப் அட்டாக்கிங் எ கண்ட்ரி. அந்த அட்வான்டேஜ் இந்தியா கிடச்சின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்களால ஒரு பிளேன் அமைச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்க்க முடியும். நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க முடியும்னும் போது பருவ முக்கியமாக எந்த இடங்களில் எந்த அளவுக்கு பயிர் விளைச்சல் இருக்கும் இவையெல்லாம் உடல் கணிக்கும் எல்லாமே சொல்ல முடியும். என்ன பாதிப்பு இருக்குது, என்ன நல்லா இருக்குது, இந்த ஜோனில் தான் நல்ல மழை இருக்க போகுது, இந்த ஜோனில் பாதிப்பு இருக்குது, இந்த ஜோனில் உங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட் இருக்கிறது வந்து அழிய பாதிப்பு விட போகுது அப்படின்னும் போது உங்களோட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்டாக போகுது. தமிழகத்தை பொறுத்திற்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நல்ல மழை பெய்யும், நல்ல மழை, அடுத்த ஆண்டும் நல்ல மழை, இந்த மழை இந்த மழை வந்து நெக்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸுக்கு நல்ல மழை கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கிளில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஆண்டு நல்ல மழை இருக்கும், அடுத்த ஆண்டு இருக்கும், அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் தமிழகத்தில் நல்ல மழை வறட்சிக்கான வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை நன்றாக இருக்கும், தென்மேற்கு மழை நல்லா இருக்கும், அது கர்நாடகா கேரளா போன்ற நல்ல மழை கொடுக்கும், நல்ல மழை கொடுக்கும். சென்ட்ரல் ஜோன்ல நிறைய மழை கிடைக்கும். இப்போ மத்திய மகாராஷ்டிராவில் கடந்த ஒரு 8-9 வருஷமா மழை ரொம்ப கம்மி, அந்த பாதிப்பெல்லாம் இந்த வரப்போகிற வருஷங்கள்லேருந்து நிறைய குறைஞ்சிப்படும். நல்ல மழையை வந்து மகாராஷ்டிரா, மத்திய இந்திய பகுதிகள், மத்திய பிரதேஷ் அண்டு நார்த் வெஸ்ட் ஆந்திரா, நார்த் கர்நாடகா, அதே மாதிரி இன்டீரியர் ஒரிசா, அங்கெல்லாம் நல்ல மழை கிடச்சி இதுவாகும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நமக்கு போதுமான தண்ணீர் கொடுக்கப்படுவதில்லை, அது முக்கியமான காரணம் என்று கர்நாடகம் சொல்வது, போதுமான அளவு தண்ணீர் இல்லை என்று. ஆனால் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் வரும்போது அது திறந்து விடப்படுகிறது. இந்த பிரச்சனை அதிக அளவுக்கான மழை இருப்பதால் தீர்ந்து விடுமா? இல்லை, அதிக மழை அது ஒரு பிரச்சனையை சால்வ் ஆகும். ரெண்டாவது பிரச்சனை வந்து கர்நாடகாவில் இந்த வருஷம் மழை கம்மி, அவங்களோட எப்பவும் கிடைக்கிறத விட இந்த வருஷம் மழை அவங்களுக்கு கம்மி. பட் அதை வந்து சாக்கா சொல்கிறதுக்கு பதிலாக என்றைக்குமே வந்து அப்பர் ரீஜியனில் வந்து மழையை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக லோவர் ரீஜனில் ஸ்டோர் பண்ணால் தான் அப்பர் ரீஜனில் எக்ஸஸ் மழை வரும்போது அவங்களால ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். அவங்க எப்போவுமே அதை ஃபில்லப் பண்ணிக்கிட்டு அவங்களால இனிமேல் ஃபில்லப் பண்ணாத போது அனுப்பும்போது தான் இங்கே ஃப்ளட்டிங் வந்து பிரச்சனைகள் வருது. தமிழ்நாட்டிலையும் இந்த வருஷம் அவங்களோட குறைய வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எட்டு பண்ணப்போது 17 TMC தண்ணியை வந்து கடலில் கலக்க விட்டாங்க, இவங்களால தண்ணியை சேமிக்க முடியலன்றது தான் கர்நாடகோட வாதமாக இருந்தது. ஸோ அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணால் தான் நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற தண்ணியாக இருக்கட்டும், வருங்காலில் இருக்கிற பெரிய மழையில் சவுத் வெஸ்ட் மான்சூன் கிடைக்க தண்ணியாக இருக்கும் நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். குறிப்பாக வந்து தமிழ்நாடு வந்து காலங்காலமாக ஆண்ட அரசர்கள் காலத்துலேருந்து ஏரி குளம் பாசனத்தை நம்பியே வாழ்ந்த ஒரு இது. கர்நாடகா வந்து காவேரி ரிவருக்காக சண்டைப்பட்ட ராஜாக்கள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது, அது விஷயம் வேறு. பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கட்டும், செங்கல்பட்டு மாவட்டமாக இருக்கட்டும், ராமநாதபுரமாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலுமே பெரிய பெரிய கண்மாய்கள், பெரிய பெரிய ஏரிகள் இருக்கும். இந்த ஏரிகள் நீராதாரம் எல்லாத்துக்கு மேலே ஒரு சூட்சமம் என்னென்னா, இந்த ஏரிகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ஏரி ஓவர்ஃப்ளோனா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி அடுத்த ஏரிக்கு போய் இது எல்லாம் ஃபில்லப் பண்ணால் தான் அது ஊரை விட்டு வெளில போகும். அந்த கால்வாய்கள்லாம் இன்னைக்கு அடைக்கப்பட்டு வருது, அதனால் மழையோட அட்வான்டேஜும் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குது. இது வந்து எல்லாத்தையுமே கவர்மெண்டில் மேம் பண்ணாமல் லோக்கலில் ஜனங்களும் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்றது. இப்போது வருகின்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வருகின்ற காலங்களில் மழை அதிகமாக இருக்கும், இந்த ஆண்டு மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. மழை என்பது ஏதோ ஒரு வகையில் பனிக்காலத்தை பிரதிபலிக்கிறது, பனிக்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லுதான். அதாவது இந்த வருஷம் ஏர்லி விண்டர், 18ஆம் தேதிக்கு அப்புறமே விண்டர் செட் ஆகிடும். விண்டர் செட் ஆகிடும்னா லோ டெம்பரேச்சர், நைட் டெம்பரேச்சர் ஸ்லோவாகும். நம்மளுக்கு விண்டர்ன்றது பெருசு கிடையாது. நைட் டெம்பரேச்சர் வந்து இயல்பு வந்து 21 டிகிரி 22 டிகிரினா அது வந்து டிசம்பரில் வர வேண்டிய 22 டிகிரி வந்து நவம்பர் 18 அப்புறமே வந்துடும். தொடர்ந்து பேசுவோம். இந்த ஆண்டு தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும்,
அதிக அளவுக்கான மழை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆண்டு பனிக்காலம் எவ்வாறு இருக்கும், அடுத்த ஆண்டு கோடைக்காலம் எவ்வாறு இருக்கும், இது எப்படி தொடர்ந்து பேசுவோம் பாருங்கள்.